Hi students, good morning. Last class we discussed the science, first chapter my body. Okay, today we continue the chapter my body. Okay, listen. எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சா? நோட்புக் ஒன்று கையில் வச்சுக்கணும். ஹின்ஸ் எடுத்துக்கிட்டே, அதாவது நம்ம சொல்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே கவனிக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன். இஸ் த ஃபஸ்ட் சாப்டர் மை பாடி. ஓகேவா? இன் திஸ் சாப்டரில் மை பாடி ஹேவிங் ஸோ மெனி இன்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் மீன்ஸ் வி கேன்னாட் சி த பார்ட் டைரக்ட்லி. ஓகே, தீஸ் ஆர் நோன் அஸ் த இன்டர்னல் பாடி. ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு சம் இன்டர்னல் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெயின் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் சிஸ்டம். இட் ஹேஸ் த த்ரீ டைப்ஸ், ஃபோர் பிரெயின் அண்டு மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின்ஸ். ஓகே, இன் ஹியூமன் பாடி வெயிட் ஆஃப் த பிரெயின் அபவுட் 1.36 கிலோகிராம். ஓகே, தென் வி டிஸ்கஸ் இட் அபவுட் த லங்ஸ். த லங்ஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் த ப்ரீத். ஓகேவா? தே ஹெல்ப் அஸ் டு ப்ரீத். வென் த ப்ரீத் இன், த லங் பிகம்ஸ் பிகர். வென் வி ப்ரீத் அவுட், த லங்ஸ் பிகம் ஸ்மால். ஓகே, இதை நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாகவும் நம்ம இதை பார்த்துருந்தோம். தென் ஸ்டொமேக். ஸ்டொமேக் இஸ் த ஜே ஷேப்டு பேக். ஓகே, ஃபவுண்ட் பிலோ த லங்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் ஹார்ட். ஹார்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இட் இஸ் த பம்பிங் ஆர்கன். எதை பம்ப் பண்ணுது? பிளட் டு த ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 டைம்ஸ் இன் எ மினிட். ஓகே, இட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஓகே, இந்த டயக்ராமுக்குள்ள நீங்கள் இதை ஒரு ட்ரா பண்ணி பாருங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வீட்டில் உள்ள மெட்டீரியலை வச்சு, ஒரு ஃப்ளெக்சிபிள் டியூபு, ரெண்டு ஸ்மால் ஃபன்னல் அண்டு டேப்பு, பலூன், சிசர்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே இதை செஞ்சு பார்த்துருந்தோம். நீங்கள் யாராவது செய்யாமல் இருந்தால் மறுபடியும் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கப்பா. தென் கிட்னியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்னிஸ்ங்கிறது, வி ஹாவ் டூ கிட்னி. இட் இஸ் யூஸ்டு டு ப்யூரிஃபை த பிளட் பை ஃபில்டரிங் எக்ஸஸ் வாட்டர் அண்டு டாக்ஸின்ஸ். ஓகேவா? தென் த மேட்சிங் பார்த்தோம். த பேர் ஆஃப் ஸ்பாங்கி சாக் அப்படிங்கிறது லங்ஸ், அண்ட் ஜே ஷேப்டு பேக் அப்படிங்கிறது ஸ்டொமேக், அண்ட் ஃபில்டர் எக்ஸஸ் வாட்டர் இட் இஸ் த கிட்னி. கமாண்ட் சென்டர் இஸ் நோன் அஸ் த பிரெயின், அண்டு பம்ப் பிளட்டு இஸ் நோன் அஸ் த ஹார்ட். ஓகே, தென் வி டிஸ்கஸ்டு போன்ஸ் அண்ட் மசில்ஸ். Bone give us shape. Okay, muscle is the soft part in our body. Okay, in order to maintain healthy bones, enna venum, we need to have healthy food such as milk, cheese and eggs. Okay, suppose we need the strong muscles, exercise daily and stay active. Okay students, now we going to discuss today about our teeth. Teeth nonne ellarume ee appdinu kaatuvingale, adhu dhaan nammudaiya pal, seringla? Inge paarenga indha amma evlo neeta nammudaiya school teacher, seringla? Ippo indha teeth pathi dhaan namma paaka porom. Okay la students, are you ready? Shall we go to the chapter? Very good. Okay, teeth are the hardest parts in our body. கேட்பாங்க, விச் பார்ட் இன் அவர் பாடி ஹாவ் ஹார்டஸ்ட் அப்படின்னா அவர் டீத். ஓகேங்களா? டீத் ஆர் த ஹார்டஸ்ட் பார்ட்ஸ் இன் அவர் பாடி. ஓகே, ஒன் மார்க்கு. தே ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கட்டிங் அண்ட் ஹீவிங் த ஃபுட். உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி பிஸ்கட்டு, அதை கட் பண்ணி தூளாக்குறதுக்கும் அந்த ஷீவிங் நம்ம கடித்து மென்று சாப்பிட்றதுக்கும் எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய டீத். Teeth are found inside our mouth. Where? Inside our mouth. Okay boys. இப்போ, we developed two sets of teeth in our lifetime. In our lifetime, we developed two sets of teeth. Okayங்களா? They are milk teeth and permanent teeth. Okay?
What are the two sets of teeth? Milk teeth and permanent teeth. Okay, first we discuss the milk teeth. நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்களே, சின்ன குழந்தையாக இருக்கும்போது பால் பல் முளைச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே தான் மில்க் டீத்து. வி த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீ ஸ்டார்ட்ஸ் டு டெவலப் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 months. ஏஜ் ஆஃப் 6 months, 6 மாதம் இருக்கும்போது பல் முளைக்க ஆரம்பிக்குது பாருங்கள். திஸ் இஸ் நோன் அஸ் த மில்க் டீத். ஓகே, தே ஆர் கால்ட் மில்க் டீத். ஓகே, இட் ஹேஸ் 20 இன் நம்பர். நமக்கு 32 டீத் இருக்குண்டா அப்படி, பட் இந்த மில்க் டீத்தோடய நம்பர் கேட்டிங்கன்னா 20 இன். ஓகே, அட் த ஏஜ் ஆஃப் 6 or 7, த செகண்ட் செட் ஆஃப் டீத் க்ரோ. அப்போ இந்த செகண்ட் செட் ஆஃப் டீத் அப்படிங்கிற பெர்மனன்ட் டீத் வென் வி க்ரோ, அவருடைய ஏஜ் 6 or 7 ஆஃப்டர் ஃபால் த மில்க் டீத், அந்த மில்க் டீத்து கீழே விழுந்த உடனே இந்த பெர்மனன்ட் டீத் நமக்கு முளைக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா, த பெர்மனன்ட் டீத் அப்படிங்கிறது வி ஹாவ் 32. ஓகேவா, த செகண்ட் செட் ஆஃப் டீத் ஆர் கால்டு பெர்மனன்ட் டீத். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் டீத். என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், அது இன்சிசர்ஸ் அண்டு கேனைன்ஸ், ப்ரீமோலார் அண்ட் மோலார்ஸ். ஓகே, இது வெட்டுற பல், முன்னாடி இருக்குது இல்லை அது. கேனைன்ஸ் அப்படிங்கிறது கோரைப்பல், ரெண்டு சைடில் இருக்கும் பாருங்கள் அது. ப்ரீமோலார் அப்படின்னா கடவாய் பல்லில் முன்னாடி இருக்கிறது. மோலார்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கடவா பல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த பெர்மனன்ட் டீத் ஃபால், கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வி கேனாட் க்ரோ ஒன் மோர் செட் ஆஃப் டீத். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அரைஞ்சு பல்லை கலட்டிடுவோம் பாரு அப்படிமா, ஏன் அது கீழே விழுந்தால் முளைக்காதுல்ல அதனால். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத். ஒன்ஸ் அது கீழே விழுந்தது முளைக்காது. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம டீத்தை பார்த்துக்கணும். ஓகேங்களா, தேர் ஆர் 32 பெர்மனன்ட் டீத், ஒன் மார்க். பெர்மனன்ட் டீத் எவ்வளோன்னு கேட்டிங்களா 32, இந்த மில்க் டீத் இஸ் இஸ் அ 20. ஓகே குட், இப்போ நம்ம டீத்தை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துருக்குறீங்க. ஹார்டஸ்ட்டு பார்ட்டுன்னு பார்த்துருக்குறீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் டீத்து, தே ஆர் மில்க் டீத் அண்ட் பெர்மனன்ட் டீத்து. மில்க் டீத்துங்கிறது 6 months ஸ்டார்ட் ஆகுது, ஏஜ் ஆஃப் 6 and 7 அது விழுகுது, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா, பெர்மனன்ட் டீத்தில் ஒன்ஸ் த பெர்மனன்ட் டீத் இஸ் ஃபால், தே கேனாட் ப்ரொடியூஸ்டு, த கேனாட் டெவலப்பு. ஸோ டேக் கேர் ஆஃப் அவர் டீத். த பெர்மனன்ட் டீத்துங்கிறது 32. ஓகே, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த், நம்மளுடைய வாய் பகுதியை நம்ம தூய்மையாக வச்சுக்கிடணும், ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். அஸ் வி லேர்ன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத் அண்ட் ஆல்சோ அவர் மவுத். நம்ம டீத்தை எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறோமோ அதே அளவு வாய் பகுதியை நம்ம ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். இஃப் யூ டு நாட் கேர் ஆஃப் யுவர் மவுத் அண்ட் டீத், ஒருவேளை நீ அதை சரியாக கவனிக்கலை, ஹாவ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், ஒழுங்காக சாப்பிட முடியாது, சரியாக நம்மளால் பேசவும் முடியாது. சரிங்களா, ஸோ கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும்னா என்ன தெரிஞ்சு, நம்மளுடைய மவுத் அண்ட் டீத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், இங்கே பாருங்க இருக்குது, ஹெல்த்தி மவுத் பார்க்கலாமா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத் அண்ட் மவுத், ப்ரஷிங் டீத், ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்டு, நம்ம ப்ரஷ் பண்ணணும். சரிங்களா, ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம சாப்பிடணும், அண்ட் ரெகுலர் டென்டல் செக்கப். ஓகேங்களா, அப்பப்போ நம்ம பல்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் 2x a day, ஒரு நாளைக்கு 2 times. வீக்லி ஒன்ஸ் பல் வளர்க்குற பையனாக இருக்கிறான், சரிங்களா இல்லையா, அந்த பல்ல சீக்கிரமாக கட்டி போயிடும். அதனால் 2x a day, ஒரு நாளைக்கு 2 times நம்ம ப்ரஷ் பண்ணணும். அது எந்த டைம் நீங்கள் பாருங்க கொடுத்துருக்காங்க, ப்ரஷ் 2x a day ஆஃப்டர் கெட்டிங் அப் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட். நம்ம தூங்கி எழுந்திரிச்சதும் 1 times பல்ல விளக்கிடணும், நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 times பல்ல விளக்கணும். சரிங்களா, ஆஃப்டர் டின்னர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க இப்போது ஃபுட் ஃபார் ஹெல்த்தி மவுத் அண்டு டீத். நம்மளுடைய டீத்தும் மவுத் ஏரியாவும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம எது போன்ற பொருளை சாப்பிடணும் அப்படின்னா, டேக் பிளண்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், அங்கேயே நமக்கு சிக்கல் ஆரம்பிக்குது. சரியா இல்லையா, ஒரு வேளை இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதே கிடையாது,
So all the students eat plenty of fruits, okay, and vegetables. நிறைய vegetables நம்ம சாப்பிடணும். And dairy products, பால் சார்ந்த பொருள், சீஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இதை நிறைய சாப்பிட்டீங்கன்னா அவர் டீத் அண்ட் மவுத் எப்படி இருக்கும்? ஹெல்த்தி. Drink water or milk instead of sugar juices. நேராக நம்ம எங்கே போகிறோம்? எங்கேயாவது பேக்கரி பக்கம் போனோம்னா அந்த ஜூஸ் ஐட்டம் இருக்கும் பாருங்கள், பாட்டில் ஐட்டம்ஸ், அதை தான் முதல்ல வாங்குவோம். கோக்கு, அந்த செவனப்பு, மெரிண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வித்தியாசமான ஒரு பேரில் வாங்கி அதை குடிச்சிட்டு இருப்போம். தே ஆர் கால்டு சுகரி ஜூஸஸ். வெரி டேஞ்சரஸ் டு அவர் ஸ்டொமேக். ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சாப்பிடணுமா? ட்ரிங்க் வாட்டர் ஆர் மில்க். ஓகே, அப்போ அவர் மவுத் அண்ட் டீத்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஈட் கேண்டி, சாக்லேட்டு, மிட்டாய், கேக் அண்ட் ஐஸ்கிரீம். கேக் அண்டு ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் சொல்லும்போது எல்லோரும் அப்படிமானே, ஆஸ் லெஸ் அஸ் பாசிபிள் இன்கேஸ் அதை சாப்பிடவே கூடாது, கிடைச்சதுனாலும் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். ஓகேங்களா, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அவர் மவுத் அண்ட் டீத் ஆர் வெரி ஹெல்த்தி ஃபார் எ லாங் டைம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் த பிக்சர், இந்த ஐஸ்கிரீம், இந்த கேண்டி, தென் த சாக்லேட், அந்த கேக், இது எல்லாமே மஸ்ட் அவாய்டு ஃப்ரம் அவர் ஃபுட். ஓகே, த மில்க், கேரட்டு, ஆப்பிள், தட் இஸ் ஃப்ரூட்ஸு, ப்ரஷிங் டெய்லி ட்வைஸ் த டே, இது எல்லாமே நமக்கு ஹெல்த்தி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, உங்களை பார்க்கும்போதே தெரியுதே நல்ல ஒரு மாதிரி ஸ்மைலாக கவனிக்கிறீங்களே, குட். ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் அவர் மவுத் அண்டு டீத். ஓகேங்களா, நம்மளுடைய மவுத்தையும் டீத்தையும் நம்ம ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கிறதுக்கு சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ப்ரஷ் ஒன்ஸ் இன் எவ்வரி 3 மந்த்ஸ். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ப்ரஷ்ஷை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில பேர் வச்சுருப்பா பாருங்கள், ப்ரஷ்ஷு முனையெல்லாம் தேஞ்சி மழுங்கி போயிருக்கும், அது வரைக்கும் விளையிக்கிட்டு இருப்பான். தட் இஸ் வெரி பேட் ஹேபிட். ஓகேங்களா, சேஞ்ச் அவர் டூத் ப்ரஷ் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ். அப்பாக்கிட்ட சொல்லிடணும், அப்போ 3 மாதம் ஆகிடுச்சு, இந்த ப்ரஷ் தூக்கி போட்டு வேறு புதுசு கொடுங்க, அவர் வாங்கி கொடுத்துருவார். ஓகேங்களா, அவாய்டு ஸ்டிக்கி ஃபுட்டு. சில ஃபுட்டு வாய்க்கில் போட்டால் ஒட்டிக்கிற மாதிரிங்களா, பபுள் கம் மாதிரி, அதெல்லாம் போடவே கூடாது. ஓகே, ப்ரஷ் ட்வைஸ் ஏடே, இது ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். என்னவா, ஆஃப்டர் கெட்டிங் அப், தூங்கி ஏந்திச்சதுமே நம்ம பல்லு விளக்கணும். தென் கோயிங் டு பெட் இருக்கு பாருங்கள், அதுக்கு முன்னாடி, பிஃபோர் கோயிங் டு பெட். ஓகே, ரைன்ஸ் யுவர் மவுத் வித் வாட்டர் எவ்ரி டைம் ஆஃப்டர் யூ ஈட். எப்போவெல்லாம் நீ சாப்பிட்டு முடிக்கிறியோ அப்போ நீ கார்கிள் பண்ணணும், நல்லா என்ன செய்யணும், வாயை கொப்பளிச்சு போடணும். அது மாதிரி இருந்ததுன்னா மவுத்தும் டீத்தும் நல்ல ஹெல்த்தியாக நல்ல ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறோம், நீம் டூத் ப்ரஷ். ஓகேங்களா, நம்ம சமந்தாக்கா கேட்குமே, என்னது உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா அப்படிங்க. ஸோ ஒரு சில பேஸ்ட்டு விளம்பரம் பண்ணணும் என்ன சொல்லுவாங்க, இதில் வந்து நாங்கள் நீம் ஆயில் சேர்த்துருக்குறோம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த வேப்பங்குச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த வேப்ப எண்ணெய், வேப்பங்குச்சி, இதில் வந்து நம்ம பல்லு விளக்கணும்னா நம்மளுடைய பற்களும் சரி அதில் உள்ள ஈரும் சரி ரொம்ப நாளைக்கு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார், ரிசர்ச்சர்ஸ் பெலீவ் நம்புகிறாங்க. என்னவா, தட் யூஸ் ஆஃப் நீம் டூத் ப்ரஷ், என்னது அந்த வேப்பங்குச்சி, is the reason behind the bright smiles and healthy teeth of Indian villagers. இந்தியனில் இருக்கக்கூடிய வில்லேஜர்ஸில், அதாவது கிராமப்பகுதியில் எல்லாருமே பிரைட்டான டீத் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா த நீம் ப்ரஷ் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். இந்தியன் ட்ரெடிஷனலி சீவ் நீம் ட்விக்ஸ் அண்ட் கீப் தட் கம்ஸ் அண்டு டீத் ஹெல்த்தி. நம்மளுடைய கம்ஸ் அப்படிங்கிற அந்த பல்லுக்கு சுற்றி இருக்கும்போது ஈர், அதுவும் டீத்தும் நல்லா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த வேப்பம் குச்சியை நல்லா ஒரு மாதிரி கடித்து ப்ரஷ் மாதிரி மாற்றிக்கிறோம். சரிங்களா, ஸோ வீக்லி 1 டைம் ஆகுது அப்பாக்கிட்ட சொல்லி நீங்கள் நீம் ஸ்டிக்கில் வந்து ப்ரஷ் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு தடவை விலைக்கு பாருங்கள், எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது ட்ரை டு ஆன்சர். இதெல்லாம் நீங்கள் பார்த்தவொன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க, இந்த பாருங்கள், விச் ஒன் இஸ் த குட் ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க. நீ அதெல்லாம் கரெக்டாக சொல்லிவிடுவேன், எது இந்த கேண்டி அப்படிங்கிறது பேட் ஃபுட்டு சார், இந்த லாலிபாப் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ஒரு பேட் ஃபுட் சார், பிஸ்கட்டா, ஐயோ கேக்கா டச் பண்ணவே கூடாது சார், ஐஸ்கிரீமா கண்டாலே ஓடிடணும் சார் அப்படின்னு தெரியும் உனக்கு, ஆனால் ஐஸ்கிரீமா அப்போ 4 வேணும் அப்படிமா.
சரியா இல்லையா? ஸோ இந்த ஐஸ்கிரீம் பேட் ஃபுட் ஃபார் அவர் டீத் அண்ட் மவுத், இந்த மீட் அண்டு த கேண்டி, தென் த சாக்லேட், த கேக், த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிஸ்கட்ஸ், ஓகே, இது எல்லாமே நமக்கு நல்லது இல்லை வாய்க்கும் பற்களுக்கும். பட் த காலிஃப்ளவர் அண்டு த கேபேஜ், த கேரட், மில்க் சொல்லும்போது நல்லாயிருக்குமே, எக்கு ட்வைஸ் எ டே, அண்டு சம் இந்த பாதம் அண்டு சம் அதர் கேஷ்யூ நட்ஸ் இஸ் த குட் ஃபுட் ஃபார் அவர் டீத் அண்ட் மவுத், ஓகேவா? ஸோ இதெல்லாம் குட் ஃபுட்டுன்னு நம்ம டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நிறைய சாப்பிடணும், சரிங்களா? இதெல்லாம் வந்து பேடு ஃபுட்னு சொல்கிறாங்களோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, அல்லது ஜஸ்ட் எப்பயாவது கொஞ்சமாக, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் வி ஆர் கோயிங் டு வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா, என்னது? குட் டச் அண்ட் பேடு டச், ஓகேவா? அண்டு டோன்ட் டச். ஆமாம், டச்சில் இருந்த குட்டு வேண்டியிருக்குது, பேடு வேண்டியிருக்குது, நீ டச்சே பண்ணாத அதானே கரெக்டு. ஸோ விச் ஒன் இஸ் த குட் டச், விச் இஸ் த பேடு டச் அப்படிங்கிறத டீச்சர்ஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறத விட அஸ் எ பேரண்ட்டாக நல்லா இந்த கிளாஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, சரிங்களா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரிலாம் யாராவது செய்ய வந்தால் என்கிட்ட சொல்லணுங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணோம்னா மேக்ஸிமம் இந்த செக்ஸுவல் அப்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ஓகே பேரண்ட்ஸ்? ஸோ யூ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஆர் லிசன் திஸ் சாப்டர் அண்ட் டீச் டு அவர் சைல்டு, ஓகே ஸ்டூடெண்ட், ஓகே பேரண்ட்ஸ், லிசன் லிசன் லிசன். குட் டச் அண்ட் பேட் டச் ஆர் வேர்ட்ஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ் டு எக்ஸ்பிளைன் வாட் டச் இஸ் ஓகே, எந்த டச் ஓகே, வாட் டச் இஸ் நாட் ஓகே அப்படிங்கிறத சொல்கிறத குட் டச் அண்ட் பேட் டச் அப்படிங்கிறது. இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த பையனுக்கு இவங்கெல்லாம் டச் பண்ணுறது பிடிக்கவே இல்லை, திஸ் இஸ் நோன் அஸ் த பேட் டச். இந்த பாப்பாவை பாருங்கள், அம்மாக்கிட்ட அப்படியே எவ்வளோ பாசமாக இருக்குது, இட் இஸ் த குட் டச், ஓகேங்களா? தீஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் டு டெல் எ சேஃப் பர்சன் அபவுட் பேட் டச் அண்ட் ஆஸ்க் டு ஹெல்ப், குட் டச், ஓகேங்களா? இஸ் த டச் தட் கேர்ஸ் ஆஃப் ஃபார் அஸ் ஆர் லெட் அஸ் மேக்ஸ் அஸ் ஃபீல் சேஃப், எந்த டச் நமக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுதோ திஸ் இஸ் நோன் அஸ் த குட் டச், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? பேடு டச் இஸ் எனி டச் தட் வி டோன்ட் வாண்ட், எந்த டச் உனக்கு பிடிக்கலையோ தீஸ் ஆர் நோன் அஸ் த பேடு டச், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? லிசன், ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு குட் டச், எதெல்லாம் குட் டச் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். நீங்கள் பேரண்ட் ஹக் அண்ட் கிஸஸ், நம்மளுடைய அம்மா நம்ம சின்ன வயசில் நம்மளை ஹக் பண்ணுறது, நம்மளை நெத்தியில் கிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு குட் டச்சு. ஃபாதர் பார்ட்ஸ் யூ ஆன் ஹெட்டு, என்ன செய்கிறார் அப்படியே நம்மளுடைய தலையை கோதி விடுறது, தட்டி கொடுக்கறது, இது எல்லாமே குட் டச்சில் வருது. ஃப்ரெண்ட்லி ஹக்ஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறாங்க, அது அக்செப்டட், குட்டு. ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் அண்ட் கங்க்ராட் சொல்கிறோம்ல, அந்த ஷேக்கிங் ஹேண்ட் எல்லாமே அந்த குட் டச்சில் வருதுப்பா. ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு பேடு டச், ரொம்ப கவனமாக பாருங்கள், எதெல்லாம் பேடு டச் ஆக்டிவிட்டியில் வருது. பேரண்ட்ஸ் லிசன், டச்சிங் தி பட்டக்ஸ் அண்ட் அதர் ப்ரைவேட் பார்ட்ஸ், ஓகேங்களா? இந்த பட்டக்ஸ் அப்படிங்கிற இந்த பேக் சைடு, ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படிங்கிற எதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு கவர் பண்ணியிருக்கிறோமோ தீஸ் ஆர் நோன் அஸ் த ப்ரைவேட் பார்ட்ஸ், இதையெல்லாம் யாருமே டச் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்டு ஹீட்டிங் அடிக்கிறது, ஸ்லாப்பிங் அரைகிறது, புஷ்ஷிங் தள்ளி விடுறது, பிஞ்சிங் கில்லுறது, அண்டு கிஸ்ஸிங் எவனாவது நம்மளை பையன் அல்லது பொண்ணு எதனா கிஸ் பண்ணுறது, இது எல்லாமே பேடு டச்சில் வருது, தேஸ் ஆர் அன்வான்ட், ஓகேங்களா? ஹிட்டிங், ஸ்லாப்பிங், புஷிங், பிஞ்சிங் ஆர் கிஸ்ஸிங், இது எங்கே நடந்தாலும் இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது, இதை உடனே நம்ம என்ன செய்யணும், கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் யூ ஃபீல் ஸ்கேர்டு ஆர் நர்வ்ஸ் ஆர் அஷேம்டு, உன்னை ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சாலோ அல்லது உன்னை நர்வ்சஸ் பயமுறுத்தினாலோ இது எல்லாமே எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னாக்க பேடு டச், ஓகே. டர்ட்டி டாக், சில பேர் பார்த்துங்க பேர்டு வேர்டாக யூஸ் பண்ணுவான், தே ஆர் த டர்ட்டி ஃபெல்லோஸ், அவங்கள்ட்ட நம்ம விலகி இருக்கணும். சம்படி ஷோஸ் டர்ட்டி பிக்சர்ஸ், தே ஆர் த வெரி பேட் பிஹேவியர்,
ஸோ டர்ட்டி பிக்சர்ஸை பார்க்குறதோ அல்லது டர்ட்டி டாக் பேசுகிறதோ என்னது இதெல்லாம் நம்மளுடைய பேட் டச்சில் வருது. இதுபோல் யாரையாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க யாராவது பார்த்தாங்கன்னா அம்மாக்கிட்ட அல்லது அப்பாக்கிட்ட அல்லது டீச்சர்ஸ்கிட்ட எல்டர்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். ஓகே, பிகாஸ் மை பாடி இஸ் மை ஓன், எனது உடல் என்னுடையது எனக்கானது. ஐ நெவர் அலோவ் அதர்ஸ் டு மிஸ்யூஸ் இட். யாராவது என்னை மிஸ்யூஸ் பண்ண நினச்சிங்க, டோன்ட் டச் மீ என்ன செய்யணும், வி ஷவுட் டோன்ட் டச் மீ, நெவர் பி அஃப்ரைட், எப்போதுமே நம்ம பயப்படவே கூடாது. எதுக்கு டோன்ட் டச் மீ அப்படின்னு கத்துறதுக்கு, சரிங்களா? பிகாஸ் இட்ஸ் மை பாடி இஸ் மை ஓன், இட்ஸ் நெவர் யுவர் ஃபால்ட். அவன் அந்த மாதிரி வர்றது நம்மளுடைய ஃபால்ட் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப எப்போதுமே யாராவது அந்த மாதிரி டச் பண்ண வந்து என்ன செய்யணும், அங்கிள் டோன்ட் டச் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷவுட்டிங் பண்ணணும். அதுக்கு மேலேயும் அவர் ஏதாவது நேரம் அம்மா கிட்டே போய் நம்ம என்ன பண்ணணும், இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே பேரண்ட்ஸ், நல்லா லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சரியாக நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இஃப் யூ ரிசீவ் எ பேட் டச், ஓகே யூ மஸ்ட், ஒரு வேளை யாரும் இல்லாத போது ஒரு சில பேட் டச் உன்னை நீ ரிசீவ் பண்ணிங்கன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, சே டோன்ட் டச் அப்படின்னு ஒரு மாதிரி லவுட் வாய்ஸில், சரிங்களா, டோன்ட் டச் அங்கிள் அப்படி சொல்லக்கூடாது, அங்கிள் டோன்ட் டச் அப்படின்னு ஒரு மாதிரி ஷவுட்டிங்காக சொல்லணும், மிரட்டலாம். லீவ் தி ஸ்பாட் குயிக்லி, அந்த இடத்த விட்டு முதல்ல வெளில போயிடுங்க, நேராக வீட்டுக்கு, சரிங்களா, அல்லது எல்டர்ஸ் பெரியவங்க இருக்காங்கல்ல அங்கே போயிடணும். டெல் எல்டர்ஸ் இந்த விஷயத்தை அம்மா அல்லது அப்பாக்கிட்ட அல்லது டீச்சர்ஸ்கிட்ட உடனே இதை நீங்கள் கன்வே பண்ணிவிடுங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டு டச் தாட் தட் அஃபண்டர்ஸ், அஃபண்டர்ஸ்னால் யார், இந்த ஃப்ராட்காரங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அஃபண்டர்ஸ், தே ஆர் வெரி பேட் ஃபெல்லோஸ், மைட் அப்ரோச் டு தி ஃபாலோவிங் டர்ட்டி ட்ரிக்ஸ். சில டர்ட்டி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க, எதுக்கு, எதுனா வந்து நம்மக்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. யுவர் அங்கேருந்து வருவான், யுவர் மதர் இஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல், ஸோ ஐ வாண்ட் டு கம் டு டேக் யூ தேர் அப்படிமா, எனது பதட்டமாக அப்படியே நம்மளை நினைக்கிறது, வேறு இதெல்லாம் டர்ட்டி ட்ரிக்கில் வருது, உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, கம் 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 டு மை கார், கம் டு மை பைக், நான் உன்னை கூட இங்கே வரேன் அப்படிமா. அசரக்கூடாது, கவனமாக இருக்கணும், நேராக வீட்டில் போய் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்புறம் போய்க்கணும், ஏன்னா ஹீ இஸ் த அன்னோன் பர்சன், போகக்கூடாது. குட் யூ ப்ளீஸ் அக்கம்பெனி மீ அண்ட் கைடு மீ டு தி ரீச் தி அட்ரஸ் அப்படிமா, அதாவது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க அந்த பசங்க, இந்த அட்ரஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்பான். நீ இந்த வர்றாங்கன்னு சொல்லி பின்னாடியே போனீங்கன்னா குளோரோஃபோம் மாதிரி மயக்கம் மருந்த வாயில் வச்சு அதுக்கப்புறம் உன்னை மயக்கமடைய வச்சு அல்லது கார்லேயோ பைக்லையோ பண்ணிடுவாங்க, கிட்னாப் போர்ஸ் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. டேக் கேர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர். டெம்ப்டிங் யூ வித் கிஃப்ட் ஆர் மணி, பணத்தை காட்டுவான், கிஃப்ட் கொண்டாந்து கொடுப்பான். ஊ த அஃபண்டர்ஸ் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதையெல்லாம் பார்த்து மயங்கிடக்கூடாது. Distracting you with promise the sweetheart food. உனக்கு ஸ்வீட் வாங்கி தர்றேன், ஃபுட் வாங்கி தர்றேன், செயின் வாங்கி தர்றேன் அப்படின்லாம் என்ன பண்ணுவான், ப்ராமிஸ் பண்ணுவான். ஹூ த அஃபண்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க நான் தேவையானதை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். Offering to play doctor game and hide and seek game, trying to touch you under that ப்ரீடெக்ஸ்ட், தொடக்கூடாத இடங்களில் எல்லாம் தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். என்ன செய்வான், டாக்டர் கேம் அப்படிமான், டாக்டர் ஃபீவர் வந்து வச்சு பார்ப்பாரு பாருங்கள், அது மாதிரி செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். தென் ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சு கண்டுபிடிச்சி விளையாடுறேன்னு சொல்ல பாருங்கள். இந்த மாதிரியான கேம்ஸை நம்ம எப்போதுமே விளையாடவே கூடாது, இந்த பேரண்ட்டை அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, தென் ப்ரீடெண்டிங் டு ஷோ கிரேட் கன்சர்ன் ஆஃப் ஃபார் யூ, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிப்பாம்பாரு, தேர் அஃபண்டர்ஸ், அப்பா அம்மா டீச்சர்ஸ் இவங்களை தவிர உங்கள் மேலே அக்காரப்படுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும், சரிங்களா. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த டர்ட்டி ட்ரிக்ஸ். ஓகேவா பேரண்ட்ஸ், லிசன். சேஃப்டி டிப்ஸ் எவ்ரி சைல்டு ஷுட் நோ, நீங்கள் என்னவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு தெரிஞ்சு வச்சுருக்கணும் பார்ப்போமா.
Tell everything to your parents, especially to your mother. எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன், ஸ்கூலில் தமிழ் மிஸ் இப்படி சொன்னாங்க, சயின்ஸ் சார் இது சொன்னாங்க, ப்ளே க்ரௌண்டில் இப்படி விளையாண்டோம், இன்றைக்கி ஸ்பீச் காம்படிஷன் வச்சாங்க, நேற்று எஸ்ஏ காம்படிஷனுடைய ரிசல்ட்டு கொடுத்தாங்க, நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் சொல்லணும். வேனில் போகிறப்போ, அங்கே வேனுக்கு ஏற வரும் பொழுது, அல்லது நீங்கள் ஒரு ஷாப் போனீங்கன்னா அங்கே, அல்லது நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம டெய்லி நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும், சொல்லிடணும். டோன்ட் ஷேர் அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாராவது புதுசான ஒரு ஆளுகளை கண்டா அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறதோ நம்ம அட்ரஸை ஷேர் பண்ணுறதோ தப்பு, டோன்ட், செய்யக்கூடாது. டோன்ட் ஆன்சர் த ஃபோன் ஆர் ஓப்பன் த டோர் வித்தவுட் ஆன் அடல்ட் பர்சன். அதாவது நம்ம கூட அண்ணன், அக்கா, அங்கிள், அப்பா, அம்மா போன்ற அடல்ட் பர்சன் இல்லாத போது கதவை திறந்து வைக்கிறதோ அல்லது ஃபோனில் ரிப்ளை பண்ணுறதோ டோன்ட், செய்யாதே. நெவர் ஈட் எனி திங் யூ கெட் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாருக்கிட்ட வேணும்னாலும் எதை வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்திடணும். வேறு யாராவது அன்னோன் பர்சன்ட்ட எதையுமே நம்ம வாங்கி சாப்பிடவே கூடாது. ஹாவ் எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர், அப்பா நம்பர், அம்மா நம்பர், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்பர், இந்த சைல்டு ஹெல்ப்லைன் அப்படின்னு போட்டுருப்பாங்க பாருங்கள், 1098, இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் அல்லது நோட்டில் நோட் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா? இஃப் எனி ப்ராப்ளம் யூ கால் டு திஸ் நம்பர், ஓகே? அந்த 101, 108, 100 இந்த மாதிரி நம்பர் எல்லாமே நீங்கள் மைண்டில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இட் இஸ் த நாட் எ சயின்ஸ், இது லைஃப் ஸ்கில், ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சிக்க, வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஏரியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பி கேர், ரொம்ப கவனமாக இருங்க. இதை ஒரு டீச்சர் சொல்லித்தரதை நினைக்காம நீங்கள் பேரண்ட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா இதை டெய்லி டீச் பண்ணுங்கள், ஓகேவா பேரண்ட்ஸ்? ஓகே, தென் வி கோயிங் டு லாஸ்ட் பேஜ் ஆஃப் திஸ் சாப்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சீக்கிரம் முடிய போகுதுன்னு பார்க்குறீங்களா? தட் இஸ் சயின்ஸ். For teacher or parents, நம்மளுக்கு தர்றாங்க சில டிப்ஸு. How to prevent sexual abuse. இந்த sexual abuse அப்படிங்கிற இந்த துன்புறுத்தலில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், ஹவு டு ப்ரிவெண்ட், ஓகே? வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அப்யூஸ். எதெல்லாம் அவன் வந்து ஒரு மாதிரி துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் த சிக்னல்ஸ், ஓகேங்களா? பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸை நம்ம டெய்லி செக் பண்ணிட்டு இருக்கணும். Behavior of the child to be watched or changed. நம்ம குழந்தைங்களுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஒரு மாதிரி காமாக இருப்பான், யார் கூடவும் சரியாக பேச மாட்டான், கலகலன்ட்டு இருந்தவன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுவான். ஸோ த பிஹேவியர் ஆஃப் த சைல்டு டு பி சேஞ்சு ஆர் வாட்சுடு, இதை நல்லா கவனிங்க. டிப்ரெஸ்டு, ஒரு மாதிரி மனசோர்வாக இருக்கும். வித்ட்ரான் ஃப்ரம் தி இயர்பியர் குரூப், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருந்து விலகிடுவான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருப்பான், நல்ல ஓடி ஆடி விளையாடுவான், அதை விட்டு விலகி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருப்பான். மூவிங் அவே ஃப்ரம் எ பர்டிகுலர் இண்டிவிஜுவல், ஒரு குறிப்பிட்ட ஆளை கண்டால் விலகுவான், ஒரு குறிப்பிட்ட ஆளை கண்டால் பயப்படுவான், ஒரு குறிப்பிட்ட ஆளை கண்டால் முகத்தை சுழிப்பான். தட் ஈஸ் த அஃபண்டர், ஓகே? ஆர் எக்ஸசிவ் இன்டிபெண்டன்ஸ், ஓகே? எக்ஸசிவ் டிபெண்டன்ஸ், ஒன்று ஒரு பர்டிகுலர் ஆளை பார்த்து விலகுவான் அல்லது ஒரு பர்டிகுலர் ஆளுக்கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுவான், இது ரெண்டுமே ரொம்ப தப்பு. டிக்ளைன் இன் லேர்னிங் அவுட் டாமினன்ட் பிஹேவியர், ஓகே? இதை நம்ம கவனிக்கணும். செல்ஃப் டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியர், அவனுடைய படிப்பில் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில் சில சேஞ்சஸ் இருக்கும். இன்டர்நெட் கேன் காஸ் அட்வர்ஸ் இம்பேக்ட், ஒரு சில பிரச்சனையை உண்டாக்கும். எது? இந்த இன்டர்நெட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்தோம்னா டு ப்ரிவெண்ட் த செக்ஸுவல் அப்யூஸ், ஓகே பேரண்ட்ஸ்? ஒன்ஸ் அகெயின், பிஹேவியர் ஆஃப் த சைல்டு டு பி வாட்சுடு, எப்படி சேஞ்ச் ஆகிருக்குதா என்னங்கிறத. டிப்ரெஸ்டு அந்த வித்ட்ரான் ஃப்ரம் தியர் பியர் குரூப், தட் இஸ் எ ஃப்ரெண்ட்ஸ் குரூப். மூவிங் அவே ஃப்ரம் எ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் எக்ஸசிவ் டிபெண்டன்ஸ். Decline in learning and dominant behavior. Self-destructive behavior. Internet can cause adverse impact. Okay. Try to answer. இதை பார்த்தோன்னே நீ ஆன்சர் பண்ணிடுவீங்க. எது குட் டச், எது பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் த குட் டச், சரிங்களா? நல்லா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தீஸ் இஸ் த பேட் டச். அந்த பாப்பா பாருங்கள் எவ்வளோ கூச்சப்படுதுன்னு சொல்லிட்டு.
சரிங்களா. தே ஆர் த டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். ஓகே, இட்ஸ் த குட் டச். அவர் டீச்சர் ஆர் த பேரண்ட்ஸு நம்ம தலையை வந்து தடவு. முதல்ல டச்சே வேணாமே, டோன்ட் டச், யாருமே யாரையும் தொட்டே பேசக்கூடாது. ஓகேங்களா. ஹீ இஸ் த ஸ்ட்ரேஞ்சர். இந்த பூனைக்குட்டி கொடுக்குற மாதிரி, நாய்க்குட்டியை கொடுக்குற மாதிரி இந்த பாப்பா என்ன செய்கிறான், கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீ இஸ் த அஃபண்டர். லிசன் லிசன் லிசன், இந்த பையனை இவனை கண்டவனே இந்த பாப்பா அழுது பாருங்க. ஸோ ஹீ இஸ் நாட் ஏ குட் பர்சன், திஸ் இஸ் நாட் ஏ குட் டச். ஓகே, இட் இஸ் த குட் டச். அம்மா அப்பா இது பார்க்குறது சரிங்களா. இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், பேட் டச். இங்கே பாருங்கள் எப்படி இது போல மல்லுக்கட்டுறா பாருங்கள். இட் இஸ் த பேட் டச். ஓகேவா. ஸோ எதெல்லாம் குட் பிஹேவியர், எதெல்லாம் பேட் பிஹேவியர், எதெல்லாம் வந்து டர்ட்டி வேர்டு, எதெல்லாம் டர்ட்டி பிக்சர், எது இது மிஸ்பிஹேவியர், எதெல்லாம் வந்து குட் பிஹேவியர் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திஸ் சாப்டர் நாட் ஓன்லி ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் அப் டு எயித் ஸ்டாண்டர்ட், இட் ஹேஸ் மோர் வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் டு அவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு மாதிரி சோகமாக இருக்குமே. தட் இஸ் அவர் சயின்ஸ். ஓகே, வி டிஸ்கஸ்டு த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இன் த நெக்ஸ்ட் பீரியட். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோவை நம்ம ரிவைஸ் பண்ணி அப்பா அல்லது அம்மாவை வச்சு நம்ம இதில் உள்ளது எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணி ரைட் பண்ணி நமக்கு வரக்கூடிய அந்த ஆடியோ மெசேஜ் அந்த வீடியோ மெசேஜில் எப்படி க்வெஸ்சன் ஆன்சர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். எல்லா பேஜஸுமே நீங்கள் ப்ராப்பராக ரீடு பண்ணணும். முதல்ல ரீடிங் இஸ் த பெஸ்ட்டு மெமரி இம்ப்ரூவ் ப்ராக்டிஸ் சரிங்களா. ஸோ அடிக்கடி நீங்கள் பேஜ் வைஸாக ஒரு ஏரியா விடாமல் ரீடு பண்ணிக்கிட்டே இருங்க. சென் அட்லீஸ்ட் 2 or 3 பேஜஸ் பர் டே என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ரைட். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க. யாராவது புக்கு வாங்காமல் இருந்தால் அப்பா அல்லது அம்மாவை மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லி என்ன செய்யணும், புக்கு வாங்கிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.